இப்ப நம்ம செய்ய போறது வந்து சிம்பிளான சிக்கன் குழம்பு. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நான் ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அந்த 4 வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும், நல்லா கொதங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஒருத்த சாட்டை பண்ணிட்டு சிம்ல வைங்க. சிம்ல வச்சு எது வந்தாலும் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க ஹைலையும் வச்சு பண்ணலாம், சிம்ல வச்சு பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அது வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் லைட்டா எல்லாமே கொஞ்சம் ஆனியனோட போட்டு ஆகிற அளவுக்கு லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். சிம்ல வச்சுக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் போட்டதால உடனே வந்து நம்மளுக்கு ஒட்டிடும் அடியில, அதனால சிம் வச்சுக்கோங்க. இப்ப மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட போறோம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்ப வந்து சிக்கன் போட்டு ஒரு பிறகு விட்டுட்டேன். இப்ப நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு சிம்ல வச்சிருங்க. 15 மினிட்ஸ்ல சிக்கன் குழம்பு ரெடி. இப்ப நல்லா 1/2 நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்ப வச்சோலே பிஞ்சு வருது. ஸோ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி.